நாடு முழுவதும் திடீர் சோதனை, களமிறங்கிய பெருந்தொகை அதிகாரிகள். இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல், கிடைக்க உள்ள கொடுப்பனவு. தேசிய பாதுகாப்பு சபைக்கு அதிரடி பணிப்புரை விடுத்த ஜனாதிபதி. 66 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் தொடர்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. நாடு முழுவதும் திடீர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கைக்காக சுமார் 3200 அதிகாரிகள் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக சங்கத்தின் தலைவர் புல் ரோகன் தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக சந்தையில் தற்பொழுது காலாவதியான மற்றும் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற உணவுப் பொருட்கள் மிகவும் குறைந்த விலைகளில் விற்பனை செய்யப்படுவதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இதுகுறித்து பொதுமக்கள் அவதானம் செலுத்த வேண்டும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் 25 தேதி வரை உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களின் உணவுகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவுள்ளதோடு இந்த குழுவுடன் இணைந்து விலை கட்டுப்பாட்டு சபையும் இணைந்து சோதனை நடவடிக்கைகளை நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சரவை மற்றும் நாடாளுமன்றத்தின் அனுமதியை பெற்ற பின்னர் எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் புதிய திட்டத்தின் மூலம் நலன்புரி கொடுப்பனவை வழங்குவதற்கு நலன்புரி சன்மைகள் சபை நம்பிக்கை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரையின் பேரில் நலன்புரி கொடுப்பனவுகளுக்கு தகுதியானவர்கள் அடையாளம் காணும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. நாடளாவிய ரீதியிலுள்ள 340 பிரதேச செயலக பிரிவுகளில் இருந்து நலத்திட்ட உதவியை தொகையை பெறுவதற்காக 3.7 மில்லியன் விண்ணப்பங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நலத்திட்ட உதவி தொகையை பெறுவதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட 3.2 மில்லியனுக்கும் அதிகமான விண்ணப்பங்களின் சரிபார்ப்பு நடவடிக்கை நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மீதமுள்ள நலன்புரி கொடுப்பினவுகளுக்கான தகுதி சரிபார்ப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு அதிபரின் செயலாளர் சமன் ஏகநாயக்க அதிபர்களுக்கு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இலங்கையில் சமூக ஊடகங்களில் அவதூறு மற்றும் பொய்யான தகவல்களை பரப்புவோருக்கு எதிராக சட்டத்தை மேற்கொள்வதற்கான சமூக பாதுகாப்பு சட்டம் மூலம் இந்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த சமூக பாதுகாப்பு சட்டத்தை பொது பாதுகாப்பு அமைச்சகம் முன்வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. 3 ஆண்டுகளாக இழுத்தடிக்கப்பட்டிருந்த இந்த சட்டமூலத்தை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேசிய பாதுகாப்பு சபைக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இந்த மசோதா சிங்கப்பூர் அரசின் நிபுணர்களின் உதவியுடன் நீதியமைச்சின் அமைச்சகத்தால் நியமிக்கப்பட்ட சிறப்பு குழுவால் தயாரிக்கப்பட்டது. முன்னாள் நீதியமைச்சர் அலி ஜப்ரி தலைமையில் இந்த சட்டமூலம் கொண்டுவர ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் அவருக்கும் பின்னர் நீதியமைச்சராக நியமிக்கப்பட்ட அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சவின் ஆலோசனையின் பேரில் சட்டமூலத்தை கொண்டு வருவதற்கான இறுதிக்கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. கியூஆர் முறைமையை பொருட்படுத்தாமல் எரிபொருளை விநியோகித்த 66 எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் வழங்குவதை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இடைநிறுத்தியுள்ளது. முன்னதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் 40 சிவெட்கோ எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கான எரிபொருள் விநியோகம் இடைநிறுத்தப்பட்டதுடன் இந்திய நோயில் நிறுவனத்திற்கு சொந்தமான 26 எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு நேற்று முதல் எரிபொருளை வழங்குவதில்லை என தீர்மானிக்கப்பட்டது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் இந்த நடவடிக்கையை தாம் பாராட்டுவதாக எரிபொருள் நிரப்பு நிலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஷெல்டன் ஃபெர்னாண்டோ நேற்று தெரிவித்தார். அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கியூஆர் முறைமைக்கு அமைய எரிபொருளை வழங்குவதற்கான அறிவுறுத்தல்களை மீறியதன் காரணமாக 66 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் எரிபொருளை வழங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த முறைப்படி எரிபொருளை விநியோகிக்குமாறு தமது சங்கம் அறிவித்துள்ளதாகவும் ஷெல்டன் ஃபெர்னாண்டோ தெரிவித்தார். நாடு முழுவதும் திடீர் சோதனை, களமிறங்கிய பெருந்தொகை அதிகாரிகள். இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல், கிடைக்க உள்ள கொடுப்பனவு. தேசிய பாதுகாப்பு சபைக்கு அதிரடி பணிப்புரை விடுத்த ஜனாதிபதி. 66 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் தொடர்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை.